பருவமழை தொடங்க உள்ளதை ஒட்டி கடலூர் மாவட்டம் பன்ரூட்டியை அடுத்த ராயர்பாளையத்தில் முன்னெச்சரிக்கையாக வாய்க்கால்களை தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் உள்ள பயனாளிகள் இப்பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மணப்புத்தூரில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால்களை சுத்தம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அரக்கோணம் அடுத்த கீழாந்துறையில் ஸ்ரீ ராஜா மாதங்கி சமேத ராஜராஜேஸ்வரி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். இக்குடமுழுக்கு விழாவை ஒட்டி புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு கோபுர கலசத்திற்கு ஊற்றப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன. இதில் விழாவில் திரளான கிராம மக்கள் கலந்து கொண்டு சுவாமியின் அருளாசி பெற்றனர். இதையொட்டி அப்பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் அங்குள்ள அரசு மருத்துவமனையின் சுற்றுப்புறங்களை தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் பருவமழை பெய்ய தொடங்கியதால் மருத்துவமனையை சுற்றியுள்ள காடுகள் அடர்ந்து காணப்பட்டது. இதனையடுத்து மாணவர்கள் ஆசிரியர்களோடு சேர்ந்து புதர்கள் மற்றும் குப்பைகளை அகற்றினர். பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பேரணாம்பட்டில் உள்ள பழமையான கங்கையம்மன் கோவில் சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டது. முன்னதாக மங்கள வாத்தியங்கள் முழங்க கலச யாக சிறப்பு ஹோமங்களும் பூஜைகளும் நடைபெற்றது. பின்னர் கலச நீர் கோபுரங்கள் மீது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகள் பேரூர் கோவில் குளக்கரையில் உள்ள குப்பைகளை அகற்றினர். வார விடுமுறை நாட்களில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் குளக்கரையில் உள்ள குப்பைகளை அகற்றி வருகின்றனர். மாவட்டம் முழுவதும் உள்ள குளங்களில் உள்ள குப்பைகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வீடுகளுக்கு சென்று பாலித்தீன் பைகளை பயன்படுத்த வேண்டாம் எனவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக மாணவர்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த லாரி மீது கார் மோதி விபத்திற்குள்ளானதில் 3 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். இதில் கார் டிரைவர் சுகன் மற்றும் காரில் பயணம் செய்த 3 பேர் காயமடைந்தனர். இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆற்று மணல் கடத்திய நபரை காவல்துறையினர் கைது செய்து வேனை பறிமுதல் செய்தனர். இங்குள்ள மோட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபி. இவர் கமண்டல நாகநதி ஆற்றுப்படுகையிலிருந்து அனுமதியின்றி மணல் அள்ளியதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல்துறையினர் நடத்திய சோதனையில் மணல் அள்ளிய நிலையில் இருந்த வேனை பறிமுதல் செய்து கோபியை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் மரம் வளர்ப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஸ்கேட்டிங் போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனை செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். மனோஜ் என்ற மாணவன் கண்களை கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங் செய்தது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தியது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் உள்ள வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் நடைபெற்ற ஏலத்தில் தார் ஒன்றின் விலை 800 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இங்குள்ள சுற்று வட்டார பகுதிகளில் பல்வேறு ரகங்களில் 1000க்கணக்கான பரப்பளவில் வாழை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. போதிய விளைச்சல் இல்லாததால் வரத்து குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில் தார் விலை அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அரசு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் ஸ்ரீபால் என்பவர் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வகுப்பறையில் பாடம் நடத்திக் கொண்டு இருந்தபோது திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி கீழே விழுந்துள்ளார். உடனடியாக 108 ஆம்புலன்ஸின் உதவியோடு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் ஆசிரியர் இறந்துவிட்டதாக தெரிவித்து அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மழை வேண்டி சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் சக்கரத்தாழ்வாருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. இதில் சக்கரத்தாழ்வாருக்கு சுதர்சன ஹோமம் போன்றவை நடத்தப்பட்டன. பல்வேறு திரவியங்களில் மகா திருமஞ்சனம் நடந்த பின்பு வெள்ளிக்காப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் சுற்றுவட்டார பகுதிகளில் 9000 ஏக்கரில் ஆண்டுதோறும் 600,000 டன் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு பல்வேறு மாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ஆண்டு மழை இல்லாததால் உப்பு உற்பத்தி அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் விலை குறையும் என்று உற்பத்தியாளர்கள் வருத்தம் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பருவமழை துவங்கியுள்ளதால் விவசாயிகள் நெல் சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடுமையான தண்ணீர் பஞ்சத்தால் விவசாய பயிர்கள் கருகி வந்த நிலையில் தமிழக அரசு அறிவித்த போர்க்கால நடவடிக்கைகளால் குடிநீர் தேவைகள் மற்றும் விவசாயம் சீரானது. இதனால் விவசாயிகள் நெல்லை சாகுபடி செய்ய அதிக அளவில்
முயற்சித்து வருகின்றனர். அதன்படி விவசாய நிலங்களில் உழுதல், பாவு செய்தல், விதை தூவுதல் மற்றும் நாற்று நடுதல் பணிகள் நடைபெற்று வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.